கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நர்மையான தியான பகுதியில் கலந்து கொண்ட பங்கேற்கிற பிள்ளைகள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நர்மையான தியான பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு விசை நாம் தலைகள் தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி உம்முடைய வழிநடத்துதல் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாமிச சிந்தனைகள் எதுவும் எங்களுக்குள்ளாக ஏற்படாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் இந்த நேரத்தை ஆளுகை செய்து உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனப்பட கிருபை தர வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. இந்த நாளுக்கான ஒரு தியான பகுதியாக நாம் எபிரேயர் புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் புத்தகத்தை பொறுத்தவரையில் நாம் வரக்கூடிய நாட்களுக்கான செய்திகள் அநேகம் அடங்கியிருக்கிற ஒரு புத்தகமாக நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தங்கள் நிறைந்த புத்தகம், கடைசி கால தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் அந்த எபிரேயர் புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலிருந்து இந்த நாளில் ஒரு தலைப்பாக அசைக்கப்படாத ராஜ்யம், அதை எப்படி நாம் பெறப்போகிறோம் என்பதை பொறுத்து ஒரு சில காரியங்களை நாம் இந்த வேளையில் தியானிக்க இருக்கிறோம். தலைப்பிலேயே நமக்கு அருமையான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது, அசைக்கப்படாத ராஜ்யம். அப்படி என்றால் அநேக ராஜ்யங்கள் அசைக்கப்பட்டு இந்த பூமியில் உருவாகி காணாமல் போயிருக்கிற இந்த வேளையில் அசைக்கவே முடியாத ஒரு ராஜ்யம் வரப்போவதாக தேவன் நமக்கு வார்த்தைகளை இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். எனவே நமக்குள்ளாக அநேக காரியங்கள் உண்டு. சில ஆட்சி மாற்றங்கள் வருகிற பொழுது, சில ஆட்சியாளர்கள் நிமித்தமாக இந்த உலகத்துக்கு சங்கடங்கள் வருகிற பொழுது நாம் அநேகர் நினைப்போம், தேவன் எப்போ வருவார், அந்த ராஜ்யம் எப்பொழுது வரும் என்கிற எண்ணம் இன்றைக்கி அநேகர் மத்தியில் வந்துருச்சு. எவ்வளவுதான் அரசாங்கங்கள் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது நம்மை முழுமையாக ஒரு வழிநடத்துதல் இல்லாமல் இருக்கிறது. எத்தனையோ ராஜ்யங்கள் வந்தது நாம் பார்த்துருக்குறோம். தேவ பிள்ளைகளை எகிப்தின் அடிமைத்தனமாக 400 ஆண்டுகள் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அங்கே அடிமையாக இருந்தார்கள். பார்வனுடைய அந்த எகிப்து ராஜ்யம் அது தேவ பிள்ளைகளை அடிமைப்படுத்தியது. சீரிய தேசம் தேவ பிள்ளைகளை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தது. அதுக்கடுத்து பாபிலோன் ராஜ்யம், இப்படி தொடர்ந்து பல ராஜ்யங்கள் வந்து இந்த பூமியில் அவர்கள் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தியிருந்தாலும் எதுவுமே மக்களுக்கு ஒரு நிறைவான ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியலை. ஒருவேளை வாக்குறுதிகள் நிறைய சொல்லிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோன்னு வந்தாலும் கூட தேவன் சொன்ன மாதிரி நிச்சயமாக நடக்கிறதும் கிடையாது, நடக்க போகிறதும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். எனவே விரைவில் அப்படியாப்பட்ட ஒரு ராஜ்யம், நாம் இழந்து போன ஒரு அற்புதமான ஒரு ராஜ்யத்தை தேவன் இங்கே ஸ்தாபிக்க இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை வழி நடத்துவேன் என்றும் அவர் வாக்கு தத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். இந்த நாளுக்கான ஒரு தியான பகுதியின் வசனமாக எபிரேயின் புத்தகத்திலிருந்து, எபிரேயர் 12:28 நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் ஆகிய நாம் பயபக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஒரு அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்தை யாருமே அசைக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. நம்ம பார்த்த ராஜ்யங்களெல்லாம் ஒரு 50 ஆண்டு காலம், 200 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலங்கள்னு இருந்திருந்து அந்த அரசியல் கட்சிகளும் அந்த அரசாங்கங்களும் இந்த பூமியிலே இல்லாமல் போய்விட்ட வேளையில் அசைக்கவே முடியாத ஒரு ராஜ்யம் வரப்போகிறதாக சொல்லுகிறார். அதை நாம் எங்கே பார்ப்போமானால் தானியல் புத்தகத்துக்கு நாம் சென்றோமேயானால் இதை பொறுத்து அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தானியல் புத்தகம் 2:44 இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார்.
அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றைக்கும் நிற்கும். இப்போ பாருங்கள், இந்த பூமியில் ஒரு நிலையான ஒரு ராஜ்யம் வரப்போகுது. அது உலகம் முழுவதுக்கும் ஒரு சமாதானத்தின் ராஜ்யமாக வரப்போகிறது. அது என்றென்றும் நிலை நிற்கிற ஒரு ராஜ்யமாக வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எனவே அப்படியேப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்குள்ளாக தேவன் நம்மை கூட்டி சேர்க்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறபடினால தேவனுக்கு நாம் பயபக்தியோடு அதை பற்றிக்கொள்வதற்கு நாம் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். இது எப்படி நமக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அவர் வெற்றி சிறந்ததின் விளைவாகத்தான் நமக்கு இது கிடைக்கிறது. நம்மளுடைய காரியங்கள் எதுவுமே கிடையாது. இதில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் வெற்றி சிறந்ததின் மூலமாக நமக்கு இந்த ராஜ்யம் கிடைக்கப் போகிறது. அப்போ அந்த கண்ணீரே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு ராஜ்யம், தேவனுடைய முகத்தை நாம் தரிசித்து சமாதானத்தை மட்டுமே காணக்கூடிய ஒரு ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். அப்போ அந்த ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். அதற்கு நாம் என்னென்னலாம் ஆயத்தமாகணும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அந்த எபிரேயர் நிருபத்தில் எழுதுகிற பொழுது அந்த விசுவாசிகளை தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக, விசுவாசம் என்கிற அந்த அச்சாரத்தின் மூலமாக அவர்களை பரலோக தரிசனத்துக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிற மாதிரி சில வசனங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார் பவுல். அந்த இடத்துல சத்தியத்தை சொல்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, அவர்களை அப்படியே பரலோகத்தின் தரிசனங்களுக்குள்ளாக பரலோகத்துக்கு நேரடியாக கொண்டு போனது போல் ஆணித்தரமான சில காரியங்களை அங்கே சொல்லுகிறார். அதில் நாம் ஒரு வசனத்தை இந்த நாளில் வாசித்தோமேனால், எபிரேயரின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் அங்கே இப்படியாக சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 12வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நாம் அங்கே வாசித்தோமேயானால், அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று பார்த்தோமேயானால், அங்கே சொல்லுகிறார், நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 10,000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்காரமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும். அந்த விசுவாச பிள்ளைகளை, அந்த எபிரேய விசுவாச பிள்ளைகள்கிட்ட பவுல் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க, எந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தின் விளைவாக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பலியின் நிமித்தமாக, அவர் சிலுவையில் வெற்றி சிறந்ததின் நிமித்தமாக உங்களை எங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று பார்த்தோமே ஆனால், அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் சியோனின் மலையினிடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அங்கே சில காரியங்களை சொல்கிறார். அங்கே அது சியோன் மலையாக சொல்லுகிறார். அங்கே பரிசுத்த தூதர்கள் நிறைந்திருக்கிற இடமாக சொல்லுகிறார். அங்கே இயேசு கிறிஸ்து நமக்காக ஊழியம் செய்கிற இடமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படி அந்த இடத்தை அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக, அந்த பரலோகத்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பவுல் அங்கே சொல்லுகிறார். நீங்கள் சியோனின் இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். சியோனை பொறுத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த எபிரேயரில் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்களோ சியோன் மலைநிடத்திற்கு. அப்போ அவர்கள் எங்கே வந்திருக்கிறார்கள் என்று அந்த விசுவாச பிள்ளைகள் இப்போ நம்ம எல்லாம் கடந்து எங்கே செல்ல போகிறோம் அப்படிங்கிறத பவுல் சொல்கிறாரு, நீங்கள் சியோன் மலைநிடத்திற்கு. சியோன் என்பது தேவனுடைய நகரம். எருசலேமுக்கு இன்னொரு பேர் வேதத்தில் வாசிக்கிறோம், சியோன் என்று நிறைய இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். வாசித்தோமேனால் சங்கீதக்காரன் ரொம்ப அற்புதமாக அந்த சியோனை பொறுத்து சொல்லுகிற பொழுது, சங்கீதம் 129:5 வாசித்தோமேனால், அங்கே சியோனை பொறுத்து ஒரு காரியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். சங்கீதம் 139:5 நாம் வாசித்தோமேனால் அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சியோனை பொறுத்து 129வது சங்கீதம், அதில்
ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். அப்போ அந்த பரலோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அந்த பரலோகங்கிற அந்த காணான ஒரு நிறைவான சமாதானம் உள்ள ஒரு இடத்தை, அங்கே கண்ணீரும் துன்பம் வருத்தம் இல்லாத ஒரு இடத்தை யார் விரும்பலையோ அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு பரிதவிக்கப்பட்ட நிலையாக இங்கே சொல்லப்படுகிறது. இனி சங்கீதக்காரன் நிறைய இடங்களில் சொல்கிறார், ஏன்னா நம்மளை பொறுத்து வேதத்தில் நாம் அதிகமாக வாசித்தோம்னால் லூக்கா 10:20 சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்காக ஆவிகள் கீழ்ப்படுகிறதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறதை பார்க்கலாம், நீங்கள் பரலோகத்துக்கு செல்வதை நீங்கள் விரும்புங்க அப்படிங்கிறது அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ இந்த சியோன் அப்படிங்கிற அந்த நகரத்துக்கு நாம் செல்ல வேண்டும். நீ அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் சியோன் இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். கர்மியான ஒரு காரியத்தை பார்க்குறோம், நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா சியோன் மலை நடத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சியோன் மலை அப்படிங்கிறது நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அங்கே எப்படி வந்தார்கள் அந்த சியோன் மலை நடத்திற்கு, இங்கே சியோன் நகரத்துக்கு எப்படி இருக்க வேண்டும், அங்கே வருவதற்கு நமக்கு என்னெல்லாம் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிலிப்பியரின் புத்தகத்தில் 3:20 வாசிப்போம். 3:20 சொல்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்மளுடைய குடியிருப்பு எங்கே இருக்குது, அந்த சியோன் என்கிற அந்த மலையில். அந்த சியோன் மலைங்கிற போது சொல்கிறார், அங்கே வந்துட்டு பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்பட்ட இடம், நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் இருக்கிற இடம், நமக்காக எப்பொழுதும் வருந்தி நமக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த தேவனிடத்திற்கு நாம் செல்லப்போகிறோம். அப்போ நம்மளுடைய எண்ணமெல்லாம் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அங்கே சொல்கிறார் பிலிப்பியர் 3:20 சொல்கிறார், நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எவ்வளவோ இந்த சத்தியங்களை நம்ம கேட்குறோம், பரலோகத்தை நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறோம். இன்றைக்கி இந்த பூலோகம்தான் நமக்கு நிறைவு, இந்த பூலோகமே நமக்கு போதும் அப்படிங்கிற அநேகருடைய வாழ்க்கையின் ஓட்டங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதம் முழுக்க முழுக்க சொல்கிறது நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நம்ம இங்கே பொக்கிசத்தை சேர்த்து வைக்கிறதுனாலையோ எதுவுமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். எனவே அந்த சியோன் மலைநிடத்திற்கு நாம் சேருவோம். அது வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த சியோனை பொறுத்து நிறைய இடங்களில் நம்ம வாசிக்கிற பொழுது அது பரம எருசலேமை அந்த சியோன் மலைங்கிறது காட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே நம்ம போகிறதுக்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி அங்கே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. இங்கே நம்ம இந்த பூமியில் நடக்கக்கூடிய காரியங்கள், நம்மளுடைய விசுவாசம், இதனுடைய முழு பலனும் எங்கே நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, நம்ம அந்த சியோன் இடத்திற்கு, ஆண்டவருடைய அந்த பரம எருசலேமுக்கு, அந்த பரலோகத்துக்கு நாம் செல்வது தான். இதைத்தான் பவுல் அங்கே ரொம்ப அழகாக அவங்களுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, அவர் சொல்கிறாரு நீங்கள் சியோன் இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அங்கே பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள், இதெல்லாம் வரப்போகுதுன்னு கூட சொல்லலை, அந்த எபிரேயர்களுக்கு அப்படி ஒரு விசுவாசத்தை அவர்கள் ஊற்றார். உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிற பொழுது, உங்களுடைய நம்பிக்கையை பார்க்கிற பொழுது, உங்களுடைய ஆலய காரியங்களை பார்க்கிற பொழுது, உங்களுடைய விசுவாச ஓட்டத்தை பார்க்கிற பொழுது, இதெல்லாம் உங்களுடைய கரங்களில் கொடுத்தது போலயே இருக்குது. நீங்கள் இப்போ எருசலேமுக்கு வந்தது மாதிரியே இருக்குது. ஆபேலின் ரத்தம் எல்லாம் அதை விட பரிசுத்தமான ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியத்தில் அங்கே பவுல் அவருடைய ஊழியத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சியோனின் இடத்திற்கு நம்ம செல்லணுமே ஆனால் நாம் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் கடைசி நாட்களில் இருக்க வேண்டும். ஏன்னா சியோன் மலை அப்படிங்கிற ஒரு காரியத்தில் நம்ம வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுல நமக்கு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பும் அதற்கான பிரயாசங்களும் நாம் எடுக்க வேண்டும். அதற்கு வேதத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கு, அது எப்படி நம்ம ஆயத்தமாக வேண்டும். அந்த எபிரேய நிறுவனத்துக்கு எழுதும் பொழுது பவுல் எப்படி அவர்களை ஆயத்தப்படுத்தினாரோ அது நமக்கும், அது இன்றைக்கி கடைசி நாட்களில் இருக்கிற நமக்கு இன்னும் அதிகமாக அந்த சத்தியம் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே நாம் சியோன் இடத்திற்கு நம்ம செல்ல வேண்டும் என்பது இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. நிறைய பேர் இந்த சியோன் மலையை பொறுத்து இந்த வசனங்களை நம்ம படிக்கிற பொழுது சொல்கிறாங்க, இந்த சியோன் மலையில் கடைசி நாட்களில் தேவன் வந்துட்டு அங்கே இருந்து அவருடைய ராஜ்யத்தை நடத்த போகிறார்,
அப்படிங்கிற ஒரு சில செய்ய பிரசங்கங்களும் இருக்கிறது. நம்ம பிரசங்கங்கள் கேட்டுருக்குறோம். அந்த சியோன் மலையின் இடத்துல வந்து அந்த மலையில் அவர் ஆட்சி செய்வார்னு சொல்லி. ஆனால் இந்த வசனம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், அந்த எருசலேம் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறார். அந்த சியோன் மலை அப்படிங்கிறத எருசலேமின் தரிசனத்தை அங்கே பவுல் வைக்கிறது பார்க்குறோம். சியோன் அப்படிங்கிறது, இனி தேவன் வந்து ஒரு சியோன் மலையின் மீது இருந்து அவர் ஆட்சி செய்வதை அங்கே குறிப்பிடலை. அவர் எங்கன்னா பரலோகத்தின் காட்சிகளை அங்கே நினைவுபடுத்தி தேவனுடைய சியோன் மலையாகிய அவருடைய பரலோகத்துக்கு நம்மளை அழைத்து செல்லணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் அதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், அதுங்கே போகிறது எப்படி நம்ம கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிறத பார்த்தோமே. ஆனால் அங்கே ஒரு காரியத்தை அடுத்து நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். அங்கே நம்ம போகிறதுக்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும்? இப்போ இது அசைக்கப்படாத ஒரு ராஜ்யத்துக்கு நம்ம போக போகிறோம். அந்த ராஜ்யம் நித்திய ராஜ்யமாக இருக்குது, சாதாரண ஒரு ராஜ்யம் கிடையாது. அப்போ அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தேவன் நம்மளை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துகிறார், நம்மளுடைய விசுவாசத்தை எப்படி எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குற பொழுது, அடுத்து ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோமேனால் அங்கே என்ன சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குற பொழுது, அதை எபிரேயரின் புத்தகத்திலேயே அங்கே நம்ம வாசித்தோமேனால் அங்கே சொல்கிறார். 23வது வசனம் இப்படியாக சொல்கிறார், பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவரின் சர்வ சங்காரமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். அப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதிபதியின் இடத்திற்கு நம்ம போக போகிறோம். நம்மளை ஒரு நீதி விசாரணையின் நடக்க போகுது, அந்த நீதிபதியின் முன்பாக நாம் நிற்கப் போகிறோம். அந்த விசாரணை எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நம் சியோன் மலையின் இடத்திற்கு போக போகிறோம், அவருடைய ராஜ்யத்துக்கு போக போகிறோம். அங்கே யார் இருக்க போகிறா, அங்கே என்ன சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது, அந்த எபிரேயரில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, அங்கே நமக்காக ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அங்கே அந்த நியாயாதிபதி நமக்காக என்ன எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்குறோம். எபிரேயர் புத்தகத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுடைய குமாரனுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று அந்த புத்தகத்தில் ஆரம்பிக்கிற அந்த சத்தியம் இங்கே கடைசி முடியும் வரைக்கும் அதவே தான் கொண்டு வர்றாங்க. நாம் அந்த குமாரனுக்கு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு நம்மளை மீட்டு கொண்டு அவருடைய சத்தத்துக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். இப்போ கடைசியில் அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குற பொழுது, ஒரு காலகட்டத்தில் தேவகுமாரனாக வந்தார், பரிந்து பேசுகிறவராக இருந்தார், பிரதான ஆசாரியராக இருந்தார், இன்றைக்கி நமக்கு நீதிபதியாக அங்கே இருக்கிறார். அப்போ அவர் அங்கே நீதிபதியாக இருக்கிற பொழுது நமக்கு என்னெல்லாம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்த்தோமேனால், அங்கே நீதிபதி இருக்கிறார்னாவே அங்கே ஏதோ ஒரு விசாரணை நடக்கிறது, அங்கே ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்கிறது. ஒரு நீதிபதி அப்படிங்கிறவர் இருக்கிறாருன்னா அவ்வளோ ஒரு பொறுப்பு இருக்குதுன்னா, அங்கே ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்கிறது, அங்கே நிற்கக்கூடியவர்களுக்கு ஒரு விசாரணை சூழ்நிலை அங்கே இருக்கிறது. அதில் எல்லாம் நம்ம போய் முன்னாடி நிற்க போகிறோம் தேவனுக்கு முன்பாக. அப்போ அந்த நியாயாதிபதி முன்பாக நிற்கிற பொழுது நாம் குற்றமற்றவர்களாக, அவருக்கு பிரியமானவர்களாக, அவர் தேர்ந்தெடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானமாக இருக்கிறது. இதை நம்ம வாசிக்கிற பொழுது வாசிக்கிறோம், அவர் நீதிபதியாக இருக்கிறார் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். அவர் எப்படி நீதி செய்கிறார், என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமேனால் அங்கே நமக்கு படித்திருப்போம். தானியல் புத்தகத்தில் அந்த நியாய தீர்ப்பின் வேலையில் பொறுத்து இங்கே ஒரு சில வசனங்களை நாம் படிக்கிறோம். அங்கே ரொம்ப அழகாக ஒரு சில வசனங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தானியல் புத்தகத்தில் 7வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்தோமேனால் அங்கே இப்படியாக சொல்கிறார், நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாயும் பஞ்சை போலவும் துப்புரவாயும் இருந்தது, அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அந்த பரலோக தரிசனத்தில் அந்த நியாயாதிபதியாய் வருகிற பொழுது, அவர் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ற பொழுது, அவர் பரிந்து பேசுகிறவராக அல்ல, இரத்தத்தை காட்டி இனி வந்துட்டு இவங்களுக்கு ஒரு நேரம் கிடைக்க வேண்டும், இவங்களுக்கு இனியும் வந்துட்டு பரிந்து பேசி இவங்களுடைய மன்னிப்புக்கு நமக்காக வந்துட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் மாறி, இப்போ அங்கே நியாயம் தீர்க்கிறவராக,
ஒரு ஜட்ஜாக அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதை தான் அங்கே காமிக்கிற பொழுது அவருடைய சிங்காசனங்களெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே சொல்கிறாரு, இன்னும் கூட அந்த நியாய தீர்ப்பு வழங்குகிற இடத்தை பொறுத்து தானியல் வர்ணிக்கிறாரு. பாருங்கள், அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாயாசனம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அங்கே பாருங்கள், அந்த நியாய தீர்ப்பு வருது. நம்ம கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். கடைசி சம்பவங்களை நம்ம கண் முன்னாடி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் கூட மனம் திரும்பாத அநேகரை பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் இருந்தும் இன்னும் கூட வந்துட்டு அந்த சத்தியத்தின் மீது ஒரு வாஞ்சை இல்லாமல், இந்த எச்சரிப்பின் மீது ஒரு கவனம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் நிச்சயமாகவே இந்த வார்த்தை ஒரு நாளும் வீணாக போகாது. இந்த வார்த்தை ஒரு நாளும் அது சொன்னதை நிறைவேற்றாமல் போகாது. எனவே ஒரு நியாய தீர்ப்பு என்று ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார். நியாய தீர்ப்புக்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதில் நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அன்னைக்கு அவர் நம்மை பார்த்து நல்லவர்களா கெட்டவர்களா, அவர் சொல்லபடி நம்ம வாழ்ந்தோமா இல்லையாங்கிற ஒரு பிரச்சனை தான் அங்கே இருக்குது. இப்போ நம்ம வேதத்தில் வாசிக்கிற போல் சொல்கிற புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்போ அந்த பரலோகத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பில் சில புத்தகங்களை இங்கே காண்பிக்கிறார் தானியல். நம்ம படித்திருப்போம், மூன்று வகையான புத்தகங்களை படிக்கிறோம். பார்த்தமையானால் அங்கே மூன்று வகையான புஸ்தகங்கள் சொல்லப்படுகிறது. ஜீவ புஸ்தகம், பாவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம். இப்படி மூன்று வகையான புஸ்தகங்கள் நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். எனவே நாம் என்ன பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது நமக்கு அங்கே பதிவாகி கொண்டே இருக்கிறது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பரலோகத்தில் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது புஸ்தகங்களாக நமக்கு திறக்கப்பட்டு அந்த நியாய தீர்ப்பில் அந்த புத்தகங்களும் அங்கே திறக்கப்படுகிற ஒரு காட்சியை பார்க்குறோம். எனவே நம்ம செய்கிறது கடந்து போயிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு பதில் இல்லை, நம்ம என்ன செஞ்சாலும் அப்படியே போயிட்டுருக்குங்கிற ஒரு கவனக்குறைவு நம்ம இருக்கக்கூடாது. நிச்சயமாக ஒவ்வொன்றும் பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே அங்கே புஸ்தகங்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதில் வாசித்தோமேனால் 13 தானியல் புத்தகத்தில் 13-22 வரைக்கும் படித்தோம்னா அங்கே நியாய தீர்ப்பு எப்படியெல்லாம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அங்கே வாசிக்கிற பொழுது வாசிப்போமே, 19 வசனம் சொல்கிறது, அப்பொழுது மற்றவர்களை எல்லாம் பார்க்கிலும் வேற்றுருவமும் கொடியதும் உள்ளதாய், இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாய், நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களில் மிதித்து போட்டது. அப்படி சில சம்பவங்களை அங்கே பார்க்குறோம். எல்லாருக்குமே நியாய தீர்ப்பு தான். அதில் தானியல் புத்தகத்தில் அந்த மீதி பகுதியை நம்ம படித்தோமேனால் அங்கேயும் சில நியாய தீர்ப்பு வேளையில் சில சம்பவங்களை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் தானியல் மூலமாக. அங்கே வாசிக்கிற பொழுது 21 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உள்ளதுமளவும் உடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும் காலம் வருமட்டாகவும். அப்போ அங்கே ஒரு உன்னதமானவர்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை தேவன் கொடுப்பதாக அங்கே வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அதுக்கு நம்ம பங்குள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது ஒரு காரியமாக இருக்குது. எனவே கடைசி நாட்களில் இந்த நியாய தீர்ப்பு வேளையில் வேதத்தில் வாசிக்கிறோம், நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. தேவனுக்கு பயந்து அவருடைய வசனத்தை நம்ம காத்து கொண்டு அவர் சொல்கிறபடி நம்ம நடக்க வேண்டும். ஏனென்றால் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், நியாய தீர்ப்பை பொறுத்து நாம் கொஞ்சம் பயபக்தியாக இருக்க வேண்டும். நம்ம அந்த அசைக்கப்படாத ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால், அந்த சியோனின் மலையினிடத்திற்கு நம்ம போக வேண்டும், பரம எருசலேமுக்கு போக வேண்டும் என்றால் நியாய தீர்ப்பு என்கிற ஒரு பயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அநேக இடங்களில் நியாய தீர்ப்பு பொறுத்து ஒரு பயம் இல்லாமல் போயிடுச்சு. அது எப்போ வரப்போகுது, இனிமேல் தான் வரப்போகுது, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் வரப்போகுது, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் வந்து நியாய தீர்ப்பு இருக்குது, அதெல்லாம் கிடையாது. அவர் வருவதற்கு முன்பாகவே சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குரிய தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன தேவன் இங்கே சொல்கிறாரு. கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது.
அப்போ நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது அப்படிங்கிற ஒரு சுவிசேஷத்தை நாம் இந்த கடைசி நாட்கள் அறிவிக்க வேண்டும். நியாயாசனங்கள் உட்காரப்போகிறது, அங்கே விசாரிக்கப்படுகிறார்கள். எனவே அதுக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த நியாய தீர்ப்பில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு ஆசீர்வாதமாக அங்கே இருக்கிறார். அங்கே நீதிபதியாக இருக்கிறவர் நமக்கு தேவனுடைய பிள்ளைகளை அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிப்பதற்கு அவர் தான் அங்கே மைய கருத்தாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நியாய தீர்ப்பிலையும் பரலோக காரியங்களிலும் எல்லாவற்றிலும் மையமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். எனவே அந்த நியாய தீர்ப்பு பொறுத்துள்ள ஒரு பயம் நமக்குள்ளாக வேண்டும். எனவே கடைசி நாட்கள் அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக ஒரு காரியங்களெல்லாம் ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். நம்ம அந்த பரலோகத்தை போய் சென்றடைவதற்கு முன்பாக இந்த எபிரேயர் புத்தகத்தில் ஒரு சில காரியங்கள் சொல்லப்படுது. நியாயசனங்கள் உட்காரும், நியாய தீர்ப்பு வரும், நம்ம சியோன் மலையினிடத்திற்கு போகிறோம் அப்படிலாம் ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு இன்னொரு காரியத்தையும் அங்கே சொல்லுகிறார். 26வது வசனத்தில் வாசித்தோமேனால் எபிரேயரின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலையும் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அப்போ இன்னொரு முறையும் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வருகைக்கு முன்பாக இந்த பூமியை ஒரு முறை அசைய பண்ணுவேன், வானங்களை ஒரு முறை அசைய பண்ணுவேன். நியாய தீர்ப்புக்கு நம்ம ஆயத்தமாகணும். ஒரு அசைவை ஆண்டவர் ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. அப்போ எதை எதெல்லாம் அசைவை ஏற்படுத்த போகிறார்? நம்ம இந்த எபிரேயர் புத்தகத்தை பொறுத்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதில் உள்ள மைய சத்தியங்கள் தான் இது. நியாய தீர்ப்பை பொறுத்தும், சியோன் மலையினடத்தைக்கு பொறுத்தும், நம்மளுடைய நியாயாதிபதியை பொறுத்தும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அதில் இன்னொரு காரியத்தை வைக்கிறாரு. இன்னொரு முறை ஒரு அசைவை நான் ஏற்படுத்துவேன், வானத்தை பூமியும் ஒரு அசைக்க போகிறேன். இப்போ இந்த விஷயங்கள்லாம் ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே சொல்லுகிறார் என்றால் இந்த வசனங்களுக்கு நாம் எப்படி செவிசாய்த்து நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும்? எல்லாரை போல அமைதியாக இருந்துட்டு ஆண்டவர் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. நம்ம ஒவ்வொரு வசனமும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தின்படி நம்ம கடைசி நாட்களுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு அருமையான சத்திய பகுதியாக இந்த எபிரேயரின் புத்தகத்தில் ஒரு சில வசனங்களை, ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். எனவே கடைசி நாட்களில் சில அசைவுகளையும் இங்கே ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. என்ன, எதை அசைக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது இந்த பூமியை அசைய பண்ணுவேன் அப்படிங்கிறாருன்னு சொன்னால், எப்படி பூமியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அதற்கு முன்பாக இந்த பூமியெல்லாம் அப்படியே வந்து உருகி போயிடும், வானம் இல்லாமல் போய்விடும் அப்படின்லாம் சில காரியங்களை நம்ம கேட்குறோம். ஆனால் உண்மையாலுமே அந்த அசைவு என்பது என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது, தேவன் இந்த பூமிக்கு வருகிற பொழுது, தேவன் ஒரு பிரசன்னமாகிற பொழுது ஒரு அசைவை நம்ம பார்க்குறோம். அதுக்கு வேதத்தில் நிறையா எடுத்துக்காட்டுகளை நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். வாசிப்போமே சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 99வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 91 1வது வசனத்தை நம்ம வாசித்தோமேனால் அங்கே சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நமக்கு நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு வசனம். ஏன் இதை இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, அசைவுகள் எல்லாம் ஏற்பட்டாலும் சரி, என்ன சம்பவங்கள் இங்கே ஏற்பட்டாலும் சரி, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், தேவனை பற்றி கொண்டவர்களுக்கு இந்த அசைவிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியம் அங்கே வைக்கிறார். ஆகாய தீர்க்க தரிசனம் நம்ம வாசிப்போம். அங்கே வாசிக்கிற பொழுது பார்த்தோமேனால் அங்கே அவர் சொல்லுவார், இன்னொரு முறையும் நான் இதை வானத்தை பூமியும் அசைய பண்ணுவேன் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாரு. ஆகாயின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோமேனால் அங்கே சொல்கிறாரு. ஆகாய் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆகாய் 2வது அதிகாரத்தில் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்த்து அடுத்த காரியத்துக்கு கடந்து போவோம். ஆகாய் 2வது அதிகாரம் 6-9 வரைக்கும் நம்ம படித்தோமேனால் அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியமும் பார்த்திங்கன்னா சொல்கிறார். வாசிப்போமே ஆகாய் 2வது அதிகாரம் 6-9 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன்.
அந்த கீழே உள்ள வசனங்கள்லாம் படித்து பார்த்தோம்னா அந்த கடைசி நாட்களில் சில அசைவுகளை தேவன் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதைத்தான் இங்கே எபிரேயர் புஸ்தகத்துலேயும் நம்ம நம்ம தியானிக்கிற அந்த பகுதியிலையும் ஒரு அசைவை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு முன்பாக அசைவு என்கிறது சில இடங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எந்தெந்த இடத்துலலாம் அசைவுகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது நமக்கு ஏசையாவின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிப்பேன். ஏன்னா அங்கே ஏசையா 6வது அதிகாரத்தில் அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஏசையா 6வது அதிகாரம் 4வது வசனமெல்லாம் படித்தோம்னா அங்கே சொல்கிறாரு, கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைக்கால்கள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. இங்கே என்ன சொல்கிறேன்னா, உசியா ராஜா மரணமடைந்த நாட்களில் ஏசையா ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறார். அங்கே தேவனுடைய பிரசன்னம் அதை நிரப்புகிற பொழுது, அந்த ஆலயத்தை நிரப்புகிற பொழுது நிலைக்கால்கள் அசைந்தது, அந்த ஆலயம் முழுவதும் புகைக்காடாய் மாறிற்று, அந்த சேராபீன்கள் தங்களுடைய இறக்கைகளால் மூடிக்கொண்டு கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லக்கூடிய அந்த சத்தத்தை அங்கே கேட்குறோம். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய பிரசன்னம் ஆகிற பொழுது சில அசைவுகளும் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு சில வசனங்களையும் நம்ம பார்த்தோம்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அங்கே வந்துட்டு தெபேராலும் பாராக்கும் வந்துட்டு சிசேராவுக்கு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அங்கே அந்த யுத்தம் நடக்கிற வேளையில் அவங்க தேவன் ஒரு அசைவை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எனவே எந்த அசைவை சொல்கிறார் என்றால், தேவன் வருகிற ஒரு அசைவு, அவர் பிரசன்னமாகிற பொழுது ஒரு பெரிய ஒரு அசைவு ஏற்பட போகிறது அப்படிங்கிறத வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனவே இந்த அசைவுகள் அப்படிங்கிறது தேவனுடைய வருகைக்கு முன்பாக இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். எனவே நாம் இன்னொரு வசனத்தை கூடி நம்ம வாசித்தோமேனால், அங்கே சொல்லப்படுகிறது எபிரேயரின் புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசித்தோமேனாலும் அங்கேயும் தேவனுடைய பிரசன்னத்தை பொறுத்து அங்கே எந்த அளவுக்கு அங்கே ஒரு ஆசீர்வாதம் ஏற்படுகிறது, தேவனுடைய பிரசன்னம் எப்படி அங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே இந்த கடைசி நாட்களில் மீண்டும் ஒரு அசைவு ஏற்படுத்துகிற பொழுது வானமும் பூமியும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காரியம் அல்ல, தேவனுடைய பிரசன்னத்தினால் இந்த பூமி நிரப்பப்பட போகிறது. இதனால் வந்துட்டு எதுவும் அழிந்து போகிறது இல்லை, புதிய ஒரு மாற்றங்கள் நடக்க போகிறது. இந்த பூமியில் ஒரு தேவனுடைய பிரசன்னத்தினால் ஒரு புதுமையான ஒரு படைப்புகளாக புதுமையான ஒரு காரியங்கள் நிகழப்போகிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். வாசிப்போமே எஸ்ஐயாவின் புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலையும் அங்கே இதை பொறுத்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏசையா 13:13 சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிரப்பண்ணுவேன். அவருடைய நியாயத்தீர்ப்பு வேளையில் அவருடைய பிரசன்னமாகிறதுல எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே தேவன் மீண்டும் தேவனுடைய பிரசன்னத்தினால் இந்த பூமி ஒரு அசைவை ஏற்படுத்த போகிறது. ஆனாலும் அந்த அசைவிலிருந்து தேவனை நம்பிக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் தருவேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் வந்துட்டு என்னென்னா, எதிரிகள் சுத்தமாக தேவனுக்கு விரோதமான பிள்ளைகள் முற்றிலும் அழிக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தையும் தேவன் அங்கே வைத்திருக்கிறார். அந்த அசைவில் தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுடைய பிள்ளைகள் காக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களை தேவன் முற்றிலும் துடைத்து எடுக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் கூட அங்கே பார்க்குறோம். எனவே இதைத்தான் அந்த எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்கிறார், மீண்டும் ஒரு அசைவுங்கிறது அந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள் முற்றிலும் துடைத்து எறியப்படும் அப்படிங்கிறதான் அந்த எபிரேயர் புத்தகத்தில் அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் நம்ம பார்க்குறோம். எனவே கடைசி நாட்களில் இப்படி எல்லாம் சியோன் மலைநடத்திற்கு நீங்கள் வந்துட்டீங்க, நியாயாதிபதியின் இடத்திற்கு வந்துட்டீங்க, அங்கே நியாயாதிபதி இருக்கிறார், புத்தகங்கள் திறக்கப்பட்டு அங்கே வந்துட்டு நமக்கு நியாயத்தீர்ப்பு வழங்கப்பட்டு நன்மையான பிள்ளைகள் கர்த்தரை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் வைக்கிறார். அதோடு சேர்ந்து அவருடைய பிரசன்னத்தினால் இந்த பூமி ஒரு புதிதான ஒரு மாற்றத்துக்குள்ளாக அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம். கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்து
நிறைவு செய்வோம். இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம், எபிரேயர் 12:27 நம்ம தியான பகுதியாக 12வது அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் 27வது வசனம் எபிரேயர் 12:27 சொல்கிறாரு, இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அசைக்க சொல்கிறார், அசைக்கப்படாத ஒரு ராஜ்யம் அப்படிங்கிற பொழுது அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதாவது எது எதெல்லாம் மாற்றப்படுகிறது, அசைக்கக்கூடிய காரியங்கள்னு சிலர் இருக்குது, சிலர் வந்துட்டு நிரந்தரமாகவே இருக்கக்கூடியதும் இருக்குது. எதெல்லாம் தேவன் அசைக்கிறார்னா எல்லாத்தையும் அசைக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அல்ல, சில காரியங்களை அசைவு ஏற்படுது, சில காரியங்களை தேவன் ஆசீர்வாதமாக அந்த இடத்துல பார்க்குறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது சொல்கிறார், எஸ்ஐயா புஸ்தகத்தில் 65வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வாசித்தோம்னா அங்கே சொல்கிறாரு, நான் புதிய வானத்தை புதிய பூமியை பொறுத்து அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எஸ்ஐயா 65வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிப்போமே. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே சில மாற்றங்களை இந்த பூமியில், சில மாற்றங்களை இந்த உலகத்தில், சில மாற்றங்களை சில காரியங்களை துடைத்து எறிகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம், சில விஷயங்கள் அப்படி இருக்கிறத பார்க்குறோம். எதெல்லாம் மாற்றப்படுது, எதெல்லாம் மாற்றப்படாமல் இருக்குது, இந்த கடைசி கால அந்த அசைக்கப்படாத ராஜ்யத்தில் எதெல்லாம் நிறைவாக இருக்க போகிறது அப்படிங்க சொல்லி பார்த்தோமேனால் சில காரியங்கள் அப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால், சில காரியங்கள் அசைக்கப்படுது, சில காரியங்கள் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் 15வது சங்கீதத்தில் 5வது வசனத்தில் சொல்லும் பொழுது எதை அசைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 15:5 இங்கே சொல்லுகிறது, இதெல்லாம் அசைக்கப்படுவாங்க அப்படிங்கிற பொழுது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. இடத்துல வாசிக்கிறோம் எபிரேயர் புஸ்தகத்தில் சில காரியங்கள் அசைக்கப்படும். எபிரேயர் 12:27 சொல்கிறாரு, சில காரியங்கள் அசைக்கப்படும், சில காரியங்கள் அசைக்கப்படாது அப்படிங்கிற அந்த வார்த்தையை அங்கே சொன்னார். எது அசைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயபக்தியோடு இருந்த பிள்ளைகள், அவர்களுடைய காரியங்கள் அசைக்கப்படுவது இல்லை. உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் அசைக்கப்படுவதில்லை, அவர்களுக்கு வந்துட்டு ஆண்டவர் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்தோமேனால் சங்கீதம் 112:6 எதெல்லாம் அசைக்கப்படும், எது அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது, சங்கீதம் 112:6 இப்படியாக சொல்லுகிறது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். அப்போ தேவனுடைய கடைசி நாட்களில் அவருடைய நீதிபதிக்கு முன்பாக நாம் நிற்கிற பொழுது, சியோன் மலையினிடத்தில் நாம் சேர்ந்த பொழுது, அங்கே போய் சேர வேண்டுமென்றால், அவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டுமென்றால், எபிரேயருக்கு பவுல் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார். அவங்களை அப்படியே பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனது போல் அவங்களுக்கு அந்த சத்தியத்தை அங்கே அப்படியே எல்லாம் அழகாக சொல்லி கொண்டிருக்கிற வேளையில், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விசுவாசத்தை இன்னும் ஆணித்தரமாக பவுல் அங்கே சொல்கிற வேலையில் சில காரியங்களை முன்னெச்சரிக்கையாகவும் சொல்கிறார். எப்படி இருக்க வேண்டும் என்று, நம்ம நன்மையான காரியங்களை செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும், அது அசைக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் தான் இங்கே இன்னொரு காரியம்னு சொல்கிறாரு, என்ன இருந்தாலும் அவன் அசைக்கப்படாமல் இருப்பான் அப்படிங்கிற பொழுது எது அசைக்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது இங்கே சொல்கிறாரு 12:112 அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். அப்போ நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ நம்ம கண்டிப்பாகவே இன்றைக்கி உலகம் எல்லாரையும் நீதிமான் என்றோம், எல்லாருமே நீதிமான இருந்தால் கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம்,
எல்லாருக்குமே சந்தோஷம். அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்கேருந்து ஆராதித்தாலும் சரி, அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை அவர்கள் நீதிமான்களாக கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பார்கள் ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களை நடத்துவார். ஆனால் வேதத்தின்படி நீதிமான்கள் என்பது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. யார் நீதிமான், ஏன் யார் அசைக்கப்பட மாட்டாங்க கடைசி நாட்களில் அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. வாயின் வார்த்தையின்படி நீதிமான்கள் என்பதை விட வேதம் யாரை நீதிமான்கள் என்று சொல்லுகிறது, அவர்கள் நிச்சயமாகவே அசைக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற பொழுது எசேக்கியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் யார் நீதிமான் அப்படிங்கிற பொழுது. எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் அங்கே சொல்கிறார் நீதிமான் யார் அப்படிங்கிற பொழுது. எசேக்கியேல் 18வது அதிகாரம் அங்கே வாசித்தோமேனால் அங்கே யார் நீதிமான் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ அசைக்கப்படாத ஒரு கூட்டத்தில் யார் இருக்கிறாங்கன்னா நீதிமான்கள் என்கிறவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் நிச்சயமாகவே சியோன் மலைநடத்திற்கு வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவங்க நிச்சயமாகவே நியாயாதிபதி நடத்தில் நிற்பதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது சொல்கிறாரு, என் கட்டளைகளின்படி நடக்கிற பிள்ளைகள், அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் யார் என்றால் அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய தேவனுடைய பிரமாணங்களின்படி மாறாத நித்திய நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த 10 கட்டளைகளின்படி நடக்கிற பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை வேதம் சொல்லுகிறது. எனவே நியாய தீர்ப்பு நாளில் நிற்கிற வேளையில் நாமும் தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்து அந்த அசைக்கப்படாத ராஜ்யத்தில் நாம் பங்குள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே அந்த அசைக்கப்படாத ராஜ்யத்துக்கு நம்மை காத்துக்கொள்ளுவோம், அதற்கு நம்ம தகுதிப்படுத்த வேண்டும். கடைசி நாட்களில் இருக்கிற பிள்ளைய அதற்கு நாம் தகுதிப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு ஆசையாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வசனம் வாசித்தோமேனால் அங்கே சங்கீதக்காரனும் இதவே முன்னிறுத்துறார். சங்கீதக்காரனும் சொல்கிறார், சங்கீதம் 46:5 சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறவர்களும் அசைக்கப்படுவதில்லை. இப்போ இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் அசைக்கப்படாத இருக்க வேண்டுமேனால் தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் கை கொண்டு ஒன்றில் கூட தவறாதபடிக்கு எல்லாவற்றிலும் முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பது தான் பார்க்குறோம். ஏன்னா யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறபோது தானியேல் 7வது அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்கள் அதை சதா காலங்களிலும் சுதந்தரித்து கொள்வார்கள். எனவே நாமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக அந்த அசைக்கப்படாத ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்தில் எந்த ஒரு குற்றமோ குறைகளோ இல்லாத ஒரு ராஜ்யத்தை தேவன் விரைவில் நிலைநாட்டப் போகிறார். அங்கே நம்முடைய பேர் எழுதப்பட வேண்டும். அப்போ அந்த பேர் எழுதப்படாதவர்களுடைய காரியமெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அங்கே சில விஷயங்களை ஆண்டவர் முன்வைக்கிறார். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் இதை பொறுத்துள்ள ஆழமான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. 13:8 சொல்கிறார், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராதவர்கள் எல்லாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. நமக்கு சியோன் மலையில் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த எருசலேமில் நம்ம பேர் இருக்க வேண்டுமே ஆனால் அந்த 13வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 13:8 சொன்னது போல் யாரை தொழுது கொள்ளக்கூடாது, யார் பக்கம் நம்ம நிற்கக்கூடாது அப்படிங்கிறதை நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. அந்த அசைக்கப்படாத அந்த ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம், நித்திய நித்தியமான ராஜ்யம், அது எப்பொழுதும் மாறாத ராஜ்யம். அங்கே கண்ணீரோ கவலையோ கஷ்டங்களோ துன்பங்களோ பாடுகளோ உபத்திரவங்களோ எதுவும் இல்லாத ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் விரைவில் கொண்டு வரப்போகிறார். இன்றைக்கி எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதுதான், இந்த கஷ்டங்கள் எப்போ நீங்கும், இந்த பாடுகள் எப்போ நீங்கும், இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு மாத்திரமில்லை, அதுக்கு நம்ம ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும். கடைசி கால சத்தியங்களை நாம் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இல்லை அந்த மிருகத்தை பற்றி கொண்டு அந்த மிருகத்தினோடு இருக்கக்கூடியவங்க, அந்த முத்திரையை தரித்து கொண்டவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னா கடைசி காலத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் தேவனுக்கு உண்மையாக இருப்போம். கடைசியாக இப்படியாப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
தேவன் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்படியாப்பட்ட தேவனுக்கு நாம் எல்லாவற்றிலும் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களிலிருந்து ஏழை எளியவர்களை கடைசி நாட்களில் நாம் தாங்க வேண்டும். அதைத்தாங்க எபிரேயர் புத்தகத்தில் கூட ரொம்ப அழகாக சொல்லுகிறார். நாம் நிறைவு பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். எபிரேயரின் புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்கிறாரு, எபிரேயர் 12 அதிகாரம் 29 வசனத்தில் நம்ம வாசித்தோமேனால் 28-29 நான் வாசிக்கிறேன். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். எனவே கடைசி நாட்களில் தேவனுக்கு நாம் பிரியமாக இருந்து அவருக்கு பிரியமான ஆராதனை, அவருக்கு பிரியமான காரியங்கள், அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பது, பயபக்தியோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது தொடர்ச்சியாக 13 அதிகாரத்தில் வாசித்தோமேனால் அங்கே 15-16 வசனம் இப்படியாக சொல்லுது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நன்றி செலுத்தணும். இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனுக்கு, அவருடைய நித்தியத்தில் அவருடைய தரிசனத்தில் அவருக்கு முன்பாக அவருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்திலே வைக்க போகிற அந்த தேவனுக்கு, நம்மளையும் போய் அந்த இடத்துல வைப்பாங்களா? நமக்கு தகுதியே இல்லாத நம்மளையும் அந்த இடத்துல வைத்து அழகு பார்க்குற அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அனுதினமும் நன்றி பலி செலுத்த வேண்டும். நன்றி என்பது நம்மள்ட இருப்பதை அநேகருக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்வது, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பது, தேசத்துக்காக ஜெபிப்பது, தேச அமைதிக்காக ஜெபிப்பது, அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவது, கடைசி கால செய்திகளை தெரியாத ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஏழை எளியவர்களுக்கு உதவுவது, இது எல்லாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதாகவே இருக்கும் என்று தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் வாசித்தோம் ஏனால் 16 வசனம் எபிரேயர் 13:16 சொல்கிறாரு, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எனவே கடைசி நாட்களில் இருக்கிற நாம நன்றியாக இருக்க வேண்டும் என்றால் தான தர்மங்கள் செய்ய வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும். இதை ஆண்டவர் இதற்கு பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க, அனாதையாக இருக்கிற பிள்ளைங்க, ஆஸ்பத்திரியில் கேட்குறதுக்கு கூட யாருமே இல்லைன்னு தவிக்கிற பிள்ளைங்க, இப்படி நிறைய பேரை பார்க்குறோம். முதியோர் கைவிடப்பட்டிருக்கிறாங்க. சபைகளில் நம்ம நலம் விசாரிக்கணும். வரக்கூடிய பிள்ளைகள், அவங்க ஏழை, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் அவங்களுக்கு என்ன நம்ம செஞ்சோம், ஆண்டவர் சொல்கிறார் தானம் தர்மம் பண்ணுங்கள், மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பாருங்கள், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. எனவே கடைசி நாட்களில் நம்ம உண்மையாலுமே அந்த சியோன் பர்வதத்துக்குள்ளே போனோம்னா, இது அனைத்தையும் நம்ம இங்கே சேர்த்து வைத்ததை எதையுமே கொண்டு போகிறதில்லை. இங்கே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களில் அநேகருக்கு கொடுத்து நம்ம உதவி செய்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்போம். எனவே ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், நாம் அந்த பரம தரிசனத்துக்கு போகிறோம். அங்கே சொல்கிறாரு, சியோன் மலையின் இடத்திற்கு வந்தீர்கள், பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது, நமக்காக நியாயாதிபதி உட்கார்ந்திருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம். அசைக்கப்படாத ஒரு ராஜ்யத்தில் தேவன் நம்மளை நிலைநாட்ட போகிறார். அங்கே நம்ம போகணுமேயானால் இந்த பூமியில் இருக்கிற காரியங்களை, இந்த பூமிக்குரிய விஷயங்களை நாம் ஒழித்து விட்டவர்களாக இருந்து நன்மை செய்கிறவர்களாக, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய கடைசி கால செய்தியை அநேகருக்கு கொண்டு செல்லக்கூடிய வேளையில் பங்குள்ளவர்களாக இருப்போம். தேவன் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அன்பான பக்தன் பவுல் சொன்னது போல, நாங்கள் ஆயத்தப்படவும் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற பொழுது நாங்கள் தகுதியுள்ளவர்களாக நிற்பதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறு சிறு பலவீனங்கள், குற்றங்கள் எல்லாம் தயவாய் மன்னித்து உதவக்கூடிய பிள்ளைகளாக, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே அந்த எபிரேயரின் ஆண்டவரே பிள்ளைகளைப் போல நாங்களும் உம்முடைய சிங்காசனத்தின் அருகாமையில் வருவதற்கு பவுல் எங்களையும் அழைத்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் கிட்டிச் சேர கிருபை தாரும். இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.